Hi friends, Nanandi. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ தமிழ் இலக்கணம். இது ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸா அப்லோட் பண்ண போறேன். அதாவது அடிப்படை இலக்கணம் பேசிக் வெரி பேசிக்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து ஒவ்வொரு வீடியோல கிளியரா கவர் பண்ண போறேன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் இலக்கணம் வெரி பேசிக்ல இருந்து தெரிஞ்சிட்டாதான் வந்து நல்லது. அப்பதான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக் எழுத்தும் அதன் வகைகளும். சோ எழுத்து அப்படிங்கறது தமிழ்ல வந்து எழுத்து அப்படிங்கறது என்னன்னா ஒரு லெட்டர் இப்போ தமிழ் எழுத்துக்கள் வந்து அ ஈன்னு இருக்குன்னா அந்த லெட்டரோட ஒலியவும் குறிக்கும் வரி வடிவத்தையும் குறிக்கும். அதாவது ஒலி வடிவம் வரி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து அப்படின்னா அதுக்கு வந்து ஒலி வடிவம் வரி வடிவம் அப்படின்னு வந்து ரெண்டு இது சொல்லுவாங்க. அதாவது ஆ அப்படிங்கிற எழுத்தை வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் போது ஆ அப்படிங்கிற ஒலி வந்து ஒலி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து எழுதும் போது அதோட எழுத்து, அதாவது நம்ம வந்து அந்த ஆ அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அந்த ஷேப்பை வந்து வரி வடிவம் அப்படின்னு சொல்றோம். இதை தான் வந்து எழுத்து அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ தமிழ்ல வந்து எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும். அதுல வந்து ஒன்று வந்து முதல் எழுத்து, அடுத்தது வந்து சார்பெழுத்து. ஸோ முதல் எழுத்து என்னன்னா தமிழ்ல வந்து அடிப்படை எழுத்துக்கள், அடிப்படையாகவே தமிழ்ல வந்து இருக்கிற எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது என்னென்ன எழுத்துக்கள்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இதை வந்து நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்பெழுத்து அப்படின்னா என்னன்னா இந்த முதல் எழுத்தை வந்து சார்ந்து வருவது தான் வந்து சார்பெழுத்து. அதாவது வந்து இதுல முதல் எழுத்துல வந்து உயிர் எழுத்துக்கள் தனியா மெய் எழுத்துக்கள் தனியா இருக்கு இல்லையா. ஸோ இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேரும்போது ஒரு எழுத்து வந்து புதிதாக ஒரு எழுத்து வந்து தோன்றும். அதுதான் வந்து உயிர் மெய் எழுத்து. ஸோ அதெல்லாம் வந்து சார்பெழுத்துக்கள்ல வந்து சேரும். ஸோ சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். இந்த மாதிரி சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உயிரெழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் ஆ முதல் அவ்வரை இருக்கிற எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த உயிரெழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும். என்னன்னா ஒன்று வந்து குறில், இரண்டாவது வந்து நெடில். அதாவது குறில் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கும் போது அதனோட அளவு வந்து குறுகி ஒழிச்சுதுன்னா அது குறில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நெடில் அப்படின்னா ஒரு அந்த எழுத்தை வந்து உச்சரிக்கும் போது அதனோட அளவு வந்து நீண்டு ஒழிச்சதுன்னா அதை வந்து நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ ஆ அப்படிங்கிறது வந்து குறில். ஏன்னா இப்போ வந்து ஆ வந்து நீங்கள் உச்சரிக்கும் போது ஆ அப்படின்னு வந்து நார்மலாக வந்து சொல்கிறீங்க. ஸோ அதோட அளவு வந்து ஒரு மாத்திரை, அதாவது மாத்திரை அப்படின்னா வந்து ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கும் போது அந்த ஒலியோட அளவை வந்து அந்த அளக்கிற அந்த இதை தான் அந்த குவான்டிட்டி அப்படி அதை தான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆ அப்படிங்கிறது வந்து ஆ அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து அதை வந்து ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ஆ நெடில் சொன்னோம்னா ஆ அப்படின்னு வந்து நம்ம நல்லா இழுக்கிறோம். அப்போ வந்து அதோட அளவு வந்து இரண்டு மாத்திரை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் மாத்திரை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கும் போது அது வந்து எந்த அளவில் வந்து நம்ம உச்சரிக்கிறோம் அந்த அளவை தான் வந்து நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குறில் வந்து ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும், நெடில் வந்து இரண்டு மாத்திரை அளவு வந்து ஒழிக்கும். ஸோ மெய் எழுத்துக்கள் அடுத்தது. மெய் எழுத்துக்கள் வந்து இக்கிலிருந்து இன் வரைக்கும் இருக்கிற அந்த 18 எழுத்துக்கள் தான் வந்து
நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெய் எழுத்துக்கள் வந்து மூன்று வகைப்படும், என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ இந்த மூணும் வந்து அந்த எழுத்தை வந்து உச்சரிக்கும் போது வந்து எழுகிற அந்த ஒலியை பொறுத்து தான் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதாவது இப்போ கடினமாக உச்சரிக்கப்படும் சொற்களை வந்து நம்ம வல்லினம்னும், ரொம்ப வந்து மெல்லிய உச்சரிப்பு இருக்கிற சொற்களை வந்து மெல்லினம் அப்படின்னும், அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற சொற்களை வந்து இடையினம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வல்லின எழுத்துக்கள்னா கசடதபர, மெல்லின எழுத்துக்கள் ஞனன நம்மன, இடையின எழுத்துக்கள் யரள வளல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சார்பெழுத்துக்கள். ஸோ இப்போ சார்பெழுத்துக்கள் நம்ம 10 வகைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அதில் என்னென்னலாம்ங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிர்மெய். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேரும்போது புதிதாக ஒரு எழுத்து வந்து உருவாகுது. அதை தான் நம்ம வந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தும் இக் அப்படிங்கிற மெய் எழுத்தும் சேரும்போது க அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து வந்து புதிதாக தோன்றுது. ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தும் இக் அப்படிங்கிற மெய் எழுத்தும் சேரும்போது கா அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து வந்து உருவாகுது. இதை தான் வந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பிரித்தெழுது, சேர்த்தெழுதுக அதெல்லாம் வந்து எழுதும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படி வந்து சேருது அப்படிங்கிறது, அதுக்கு வந்து அடிப்படை வந்து இது தான். அடுத்தது வந்து ஆயுதம். ஸோ ஆயுத எழுத்து அப்படிங்கிறது வந்து முக்கோண வடிவில் மூன்று புள்ளி வைத்தா அதுதான் வந்து ஆயுத எழுத்து. ஸோ அது வந்து தனியே எங்கேயுமே வராது. அது எப்போ வரும்னா தனி குற்றெழுத்திற்கும் வல்லினத்திற்கும் இடையே ஆயுதம் வரும். அதாவது தனி குற்றெழுத்தம்னா ஒரு குறிலுக்கும் ஒரு வல்லினத்துக்கும் இடையே ஆயுதம் வரும். ஸோ இது வந்து எப்படி வந்து வல்லினம் அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ இது வந்து ஆங்கிறது வந்து குறில் எழுத்து. ஸோ இது வந்து எப்படி வந்து வல்லினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தூங்கிறது என்னென்னா ஒரு உயிர்மை எழுத்து. இது வந்து எப்படி வந்துச்சுன்னா இத் ப்ளஸ் ஊ தான் தூ. ஸோ அந்த இத்து அப்படிங்கிறது வந்து கா சா ட தா பா ரா. ஸோ அதில் வந்து இத்துங்கிறது வந்து வல்லின எழுத்து. ஸோ ஒரு தனி குறிலுக்கும் வல்லினத்துக்கும் நடுவில் வந்து ஆயுத எழுத்து வந்து வரும். அடுத்தது பார்க்கலாம் உயிரளபடை. இப்போ வந்து அலபடைன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறேன். அலபடைங்கிறது என்னென்னா ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழித்தல் வந்து அலபடைன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட ஒளியிலிருந்து அதிகமாக ஒழிக்கிறது வந்து அலபெடுத்தல், இல்லைன்னா அலபடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இங்கே உயிர் அலபடை அப்படின்னா என்னென்னா ஒரு நெட்டு உயிர் நீண்டு ஒழிப்பதற்கு அடையாளமாக அதற்கு இனமான குறில் அதன் பக்கத்தில் எழுதப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ஓ ஒதல் வேண்டும். இது ஆக்சுவலாக வந்து எப்படி ஒழிக்கணும்னா ஓதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த ஓ அந்த நெடில் ஏற்கனவே வந்து அது நெடில் தான் இருந்தாலும் அதையும் காட்டிலும் வந்து அதோட அளவில் வந்து அது வந்து அதை விட நீண்டு ஒழிக்குது. ஓ ஒதல் அப்படின்னு வந்து நீண்டு ஒழிக்கிறனால அந்த நெடிலுக்கு பக்கத்தில் அந்த நெடிலோட குறில் வந்து அதுக்கு இனமான குறில வந்து அங்கே எழுதுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து உயிரளபடை. இது வந்து நம்மளோட பழங்கால தமிழில் வந்து இருந்தது இந்த மாதிரி எழுதுகிற பழக்கம். ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோட நடைமுறை தமிழில் வந்து இந்த உயிரளபடையெல்லாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் வந்து அந்த ஓங்கிற எழுத்து வந்து ஓ ஒதல் என அளபெடுத்தது. அளபெடுத்ததுன்னா அதனோட ஒளியிலிருந்து இன்னும் நீண்டு ஒழித்தது அப்படின்றது தான் வந்து அளபெடுத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒற்றளபடை. ஸோ ஒற்றளபடைனா வந்து இதே மாதிரி தான், உயிரளபடை மாதிரி தான் மெய் எழுத்துக்கள். ஒற்று அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு எழுத்து மெய்ன்னு சொல்லலாம். ஒற்று
அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து ஒன்று தான், அதனால தான் இங்கே வந்து ஒற்றலபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் அதாவது மெல்லினம், ஈ இல் தவிர்த்த இடையினம் மற்றும் ஆயுதம். ஸோ இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாமே தமக்குரிய, இதுக்கெல்லாம் வந்து மெய்யெழுத்துக்கள் நான் வந்து இங்கே சொல்லலை. ஸோ வந்து உயிரெழுத்துக்களுக்கு வந்து நம்ம வந்து குறுகிய எழுத்துக்களுக்கு குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை, நெடலுக்கு வந்து இரண்டு மாத்திரைன்னு சொன்னோம். மெய்யெழுத்துக்களுக்கு எல்லாமே அரை மாத்திரை தான். மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து எல்லாத்துக்குமே வந்து அரை மாத்திரை தான். ஸோ இங்கே வந்து இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து தமக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழித்தல் ஒற்றளபடை எனப்படும். ஸோ வந்து அளபெடுத்தல், அளபெடை என்ன, அவட அளபெடைனாவே வந்து ஒரு எழுத்து தன்னோட ஒளியிலிருந்து இன்னும் அதிகமாக நீண்டு ஒழிக்கிறது தான் வந்து அளபெடைன்னு சொல்லுவோம். ஸோ உயிரளபடை, ஒற்றளபடை. ஒற்றளபடைக்கு எடுத்துக்காட்டு இலங்கு வெண்பறை, வெண்பிறை, சாரி இலங்கு வெண்பிறை. ஸோ இது வந்து இந்த இலங்கு அப்படிங்கிறது வந்து அந்த இங்கு அப்படிங்கிறது வந்து அதனோட ஒளியை விட அதிகமாக ஒழிக்கிறனால வந்து இதை வந்து ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெய்யெழுத்தையவே ரெண்டு டைம் வந்து எழுதுகிறாங்க, அதுதான் வந்து ஒற்றளபடை. ஸோ இதுவும் வந்து பழைய கால தமிழ் மொழியில் வந்து வழக்கத்தில் இருந்தது, ஆனால் இப்போ வந்து இது வந்து வழக்கத்தில் இல்லை. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது குற்றிய லுகரம். ஸோ குற்றிய லுகரம் அப்படின்னா என்னென்னா குறுகி ஒழிக்கும் உகரம், குற்றிய லுகரம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அளபடைனா வந்து அதனோட அந்த எழுத்து வந்து நீண்டு ஒழித்தல், அதனோட ஒளியிலிருந்து நீண்டு ஒழித்தலை வந்து அளபடைன்னு சொன்னோம். ஸோ இந்த குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் அப்படிலாம் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த எழுத்து வந்து அதனோட அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது, அதுதான் குற்றிய அப்படின்னு சொல்கிறோம். குறைந்து ஒழிக்கிறதுனால வந்து இது வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு குற்றிய அப்படின்னா குறுகிய ஒழித்தல் அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சு படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஸோ குறுகி ஒழிக்கும் உகரம் குற்றிய லுகரம் எனப்படும். ஸோ வந்து இங்கே வந்து எது வந்து குறுகி ஒழிக்குதுன்னா உகரம்னா இந்த ஊங்கிற எழுத்து வந்து அதனோட ஒளியிலிருந்து குறுகி ஒழிக்குது, குறுகினா குறைந்து ஒழிக்குது, அதுதான் வந்து குற்றிய லுகரம் சொல்கிறோம். இந்த ஊங்கிறது வந்து உயிரெழுத்து. ஸோ அதுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு, இது வந்து குறில். ஸோ ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிக்குது, அதுதான் வந்து குற்றிய லுகரம் சொல்கிறோம். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ வந்து உரல், உரல் அப்படிங்கிற சொல்லில் இந்த ஊங்கிற எழுத்தை வந்து நல்லா வந்து நம்ம வந்து உதடுகள் குவித்து உரல் அப்படின்னு சொல்லிட்டு ஊ வந்து நல்லா அழுத்தி உச்சரிக்கிறோம். ஸோ அப்போ வந்து அது பேர் வந்து முற்றிய லுகரம், அதாவது அந்த உகரத்தை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து உச்சரிக்கிறோம். அதே வந்து அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நாக்கு. இந்த இதில் இந்த கூ அப்படிங்கிற எழுத்தை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா இக் ப்ளஸ் ஊ தான் வந்து கூ. ஸோ அந்த இடத்துல வந்திருக்க அந்த உகரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உச்சரிக்கும் போது இந்த நாக்கு அப்படிங்கிற சொல்ல உச்சரிச்சிங்கன்னா அந்த ஊன் நீங்கள் சொல்லும்போது உங்களோட உதடு வந்து குவியாது, நாக்கு அப்படின்னு வந்து அந்த குவியாமல் வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அந்த ஊவை வந்து நம்ம அழுத்தி சொல்கிறதுல நாக்கு அப்படின்னு வந்து அதை அழுத்தி சொல்கிறது கிடையாது, அதனோட ஒளியிலிருந்து கம்மியாக தான் சொல்கிறோம். ஸோ அந்த அப்படிப்பட்ட உகரமை தான் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த குற்றிய லுகரம் வந்து ஆறு வகைப்படும், அதாவது அந்த ஊ வந்து எந்த இடத்துல வருது, எந்த இடத்துல வரும்போது அது வந்து அதனோட ஒளியிலிருந்து குறையுது, அதை பொறுத்து வந்து இந்த குற்றிய லுகரம் ஆறு வகைப்படும். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா
நெடில் தொடர் குற்றியலுகரம், அதாவது ஒரு நெடில் எழுத்துக்கு அடுத்ததா ஒரு வல்லின மெய்யெழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் நெடில் தொடர் குற்றியல் உகரம், அதாவது வந்து வன் தொடர் மேல் ஏறி வரும் உகரம். ஸோ இங்கே வந்து இந்த குற்றியல் உகரம்ல வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஊ வந்து தனியாக வராது, ஒரு வல்லின எழுத்துக்கு ஒரு வல்லின எழுத்து கூட சேர்ந்து தான் வந்து வரும். இந்த வல்லின எழுத்து கூட சேர்ந்து வர அந்த உகரம் தான் அவர் அதனோட அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது. ஸோ அதை தான் நம்ம குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் அதனோட அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஒரு நெடிலுக்கு அப்புறம் வர வந்து ஒரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் அதனோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும், அதை வந்து நம்ம நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து வல்லினமை எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டு ப்ளஸ் ஊ தான் டூ. இந்த இட்டுங்கிறது வந்து வல்லினமை எழுத்து, காசாடா தபர அதில் வந்து டா வருதா, ஸோ அதுதான் வந்து வல்லினமை எழுத்து. இங்கேயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுத தொடர் குற்றியல் உகரம்னா ஒரு ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் தன்னுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும், அதுதான் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். ஸோ இந்த தூங்கிறது பார்த்தீங்கன்னா இத்து ப்ளஸ் ஊங்கிறது தான் வந்து தூ. ஸோ ஒரு ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் அதுதான் வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா ஒரு குறில் ஒரு நெடில் அல்லது வந்து ஒரு குறிலும் சேர்ந்து வரும்போது அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் குறைந்து ஒலிக்கும், அதை வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். வன் தொடர் குற்றியல் உகரம்னா என்னென்னா அதுதான் வந்து ஒரு வல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்தது ஒரு வல்லின மெய்யெழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம். ஸோ இக்குங்கிறதே வந்து ஒரு வல்லின மெய்யெழுத்து, அதுக்கப்புறமா வந்து ஒரு வல்லின மெய்யெழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம், அதாவது இக்கு ப்ளஸ் ஊ தான் கூ. ஸோ இது வந்து எகெயின் வந்து ஒரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வந்திருக்கனால இதை வந்து வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மென்றொடர் குற்றியல் உகரம். ஸோ மென்றொடர் குற்றியல் உகரம்னா ஒரு மெய்யெழுத்துக்கு அப்புறமா ஒரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்னன்னா ஒரு இடையின எழுத்தை தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம். ஸோ இந்த இங்குங்கிறது வந்து மெல்லின எழுத்து, இங்கே வந்து ஈங்கிறது வந்து இடையின எழுத்து. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஹெட்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கும். நெடில் தொடர்னா ஒரு நெடிலை தொடர்ந்து வரும், ஆயுத தொடர்னா ஒரு ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருது. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங்லேயே இப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா ஒரு நெடிலை தொடர்ந்து வந்து ஒரு வல்லின மெய்யெழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். ஸோ வந்து அந்த கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். புரிஞ்சு படிச்சீங்கன்னா தமிழை விட ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து இது நம்மளோட தாய்மொழி, நம்ம பேசுகிற மொழி, அதனால் இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் வந்து கஷ்டமே வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து தமிழ்லலாம் வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம். அடுத்தது குற்றியல் இகரம். ஸோ இங்கே வந்து அங்கே வந்து உகரம் ஊங்கிற எழுத்து வந்து அதனோட அளவிலிருந்து குறைந்து ஒலித்ததுன்னு பார்த்தோம். இங்கே வந்து இகரம், இகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒலிப்பது குற்றியல் இகரம் எனப்படும். அதாவது ஈங்கிற எழுத்து
எழுத்து அதனோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிச்சா அதை வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து பழங்கால தமிழில் தான் வந்து குற்றிய லிகரம்லாம் வந்து இருந்தது. ஏன்னா இப்போல்லாம் வந்து இதில் வந்து இப்போ நம்மளோட வழக்கு தமிழில் வந்து குற்றிய லிகரம்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்கள் வந்து புதுசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை. இது வந்து பழங்கால தமிழில் வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, எனக்கு யாரும், அதாவது வந்து இந்த கூக்கு அப்புறம் வந்து வர்றது யா அப்படிங்கிற எழுத்து வந்து சேர்ந்து வரும்போது இந்த கூ அப்படிங்கிறது வந்து கீயாக மாறிடும். அதாவது இது இந்த கூங்கிறது வந்து குற்றிய லுகரம். இங்கே இந்த எனக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இக்கு ப்ளஸ் ஊ தான் கூ, இக்கு ப்ளஸ் ஊ தான் கூ. ஸோ வந்து இங்கேயும் வந்து ஒரு வல்லினமை எழுத்து வந்திருக்கு. இங்கே வந்து இக்கு ப்ளஸ் ஊ வந்து கூ. ஸோ இது வந்து என்னது, வன்றொடர் குற்றிய லுகரம். ஒரு வல்லின எழுத்து மெய்யெழுத்துக்கு மெய்யெழுத்தை தொடர்ந்து வல்லின மெய்யெழுத்தின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றிய லுகரம்னு சொன்னோம். ஸோ இந்த குற்றிய லுகரம், இந்த குற்றிய லுகரத்தை தொடர்ந்து யகரம் வந்தால் அந்த சொற்கள் வந்து புணரும் பொழுது அந்த குற்றிய லுகரம் இகரமாக திரியும். அந்த இகரம் தனது மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். அதை வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐகார குறுக்கம். ஐ என்ற எழுத்து தனது மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழித்தல். இப்போ ஐங்கிறது வந்து நம்ம நெடில் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு வந்து இரண்டு மாத்திரை, அது தனியாக ஒழிக்கும் பொழுது அதற்கு வந்து இரண்டு மாத்திரை. அதுவே வந்து ஒரு அந்த ஐங்கிற எழுத்து வந்து ஒரு சொல்லில் வந்துச்சுன்னா அதோட அது வந்து தனது மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். அதை வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு ஐயர். இப்போ ஐ அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக சொல்லும்போது ஐ அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம். ஆனால் வந்து இந்த சொல்லில் வந்து ஐயர், அதை வந்து ஐ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்த மாட்டோம். ஸோ அதோட மாத்திரை அளவுலேருந்து அது குறைந்து ஒழிக்கிறதுனால இதை வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவுகார குறுக்கம். ஸோ இது ஐகார குறுக்கம் மாதிரியே தான். அவு என்ற எழுத்து தனது மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழித்தல் அவுகார குறுக்கம் எனப்படும். ஸோ அவு அப்படிங்கிற எழுத்து வந்து நெடில் தான். ஸோ அது வந்து தனியாக ஒழிக்கும்போது அதற்கு இரண்டு மாத்திரை. அதுவே வந்து ஒரு சொல்லோட வந்து சேர்ந்து வரும்போது அது வந்து தனது இரண்டு மாத்திரையிலிருந்து கம்மியாக குறுகி ஒழிக்கும். அதை வந்து அவுகார குறுக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு ஔவையார். இப்போ ஔவையாரில் வந்து ஔவையார் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம், ஔவையார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து தனது மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிக்கிறதுனால அதை வந்து அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து மகர குறுக்கம். பழந்தமிழில் நகர நகரங்களை அடுத்தும் லகரத்தின் முன்னும் வரும் மகரம் தன் மாத்திரையில் குறுகி ஒழித்தது. அதை வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு போன் மருண். ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் இப்போ நம்மளோட வழக்கு தமிழில் இல்லை. இது இந்த மகர குறுக்கம்லாம் வந்து பழந்தமிழில் தான் வந்து இருந்தது. நம்மளோட வழக்கு இப்போ இருக்க வழக்கு தமிழில் இந்த மகர குறுக்கம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த போன் மரும் அப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து இப்போ நம்மளோட வழக்கு தமிழில் இல்லை. இப்போ போன் அப்படிங்கிற சொல் வந்து போலும் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ மகர குறுக்கம் வந்து பார்க்கலாம் என்னன்னு. அதாவது போன் வரும் அப்படிங்கிற சொல்லில் நகரத்தை அடுத்தும் வகரத்திற்கு முன்னும் வரும் மகரம் தனது ஒளியிலிருந்து குறைந்து ஒழிக்கும். அதை மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இப்போ வழக்கு தமிழில் வந்து இந்த போன் அப்படிங்கிற சொல்லே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம போலும் அப்படிங்கிற சொல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம்.
அடுத்தது ஆயுத குறுக்கம் பார்க்கலாம். சொற்புணர்ச்சியின் போது லகர லகர ஈற்று சொற்களின் முன் தகரம் வரின் லகர லகர ஈறுகள் ஆயுதமாக திரியும். அதை வந்து நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சொற்புணர்ச்சினா இரண்டு சொற்கள் வந்து சேரும் பொழுது லகர லகர அந்த ஈற்று சொல் அந்த இறுதி சொல் வந்து லகரமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து வர சொல் வந்து தகரமாக இருந்தா தகர வரிசையில் இருந்தால் அந்த லகரம் வந்து ஆயுத எழுத்தாக வந்து திரிஞ்சிரும். அந்த திரிந்த ஆயுத எழுத்து வந்து அதனோட ஒளியிலிருந்து குறைந்து ஒழிக்கும். அதை ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு அல் பிளஸ் திணை அக்ரிணை. ஸோ இப்போ இந்த வழக்கு தமிழில் இந்த ஆயுத குறுக்கம் வந்து கிடையாது. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த சார்பெழுத்துக்களில் வந்து நிறையா இது வந்து சில இது வந்து நம்மளோட வழக்கு தமிழில் வந்து கிடையாது. அது வந்து என்னென்னா ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், அடுத்தது வந்து குற்றிய லிகரம், உயிரளபடை, ஒற்றளபடை, இதெல்லாமே வந்து பழங்கால தமிழ் மொழியில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம வழக்கு தமிழில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளோட எழுத்து டாபிக் வந்து எழுத்தும் அதன் வகைகளும் டாபிக் வந்து இதோடு முடிஞ்சுது. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலாம் வந்து இந்த வீடியோஸ் இனி வர ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து இதோட கண்டினியூஷனாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.